வெல்கம் டு கேஸ் தமிழ் வேர்ல்டு. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்னோடய வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அது கூட வர பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ நம்ம இந்த வீடியோவில் தமிழக அரசு பஞ்சாயத்து ஆஃபீஸில் வந்திருக்கக்கூடிய வேலைவாய்ப்பை பற்றி பார்க்கலாம். அதாவது என்ன அப்படின்னா இந்த ஜாபுக்கு யாரெல்லாம் எலிஜிபிள், ஏஜ் லிமிட் என்ன, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன. ஸோ இது எல்லாமே டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த ஜாபை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் மினிமம் 8th வந்து பாஸ் பண்ணியிருந்தாலே இந்த ஜாபுக்கு வந்து நீங்கள் எலிஜிபிள். அதுக்கப்புறம் நீங்கள் 10th 12th நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் ஸோ நீங்கள் இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு நிரந்தர அரசு பணி தான். ஸோ இதுக்கு வந்து ஃபீஸ் எதுவும் கிடையாது, அதே மாதிரி எக்ஸாம்ஸ் எல்லாம் எதுவும் கிடையாது. ஸோ இன்டர்வியூ வந்து நீங்கள் அட்டன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜாபுக்கு வந்து சேலரி 18,000 வந்து சொல்லியிருக்காங்க. நீங்கள் மினிமம் வந்து 8th பாஸ் பண்ணியிருந்தாலே வந்து இந்த ஜாபுக்கு வந்து நீங்கள் எலிஜிபிள். நெக்ஸ்ட்டு எக்ஸாம்ஸ் வந்து எதுவும் இல்லை, அதே மாதிரி ஃபீஸ் வந்து எதுவும் கிடையாது. ஸோ நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். கடைசி நாள் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 30 நவம்பர் 2020 வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜாபோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வந்து நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வந்து டீட்டெயில்டாக பார்க்கலாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜாபை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம். 30/11 நீங்கள் வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணியிருக்கணும். பதவியின் பெயர் வந்து அலுவலக உதவியாளர் சொல்லியிருக்காங்க. சேலரி வந்து 15,000 to 50,000 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா 18 வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து ஏஜ் லிமிட் வந்து கொடுத்துருக்காங்க, அதாவது கேட்டகரி வைஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ ஜென்ரல் கேட்டகரி அப்படின்னா 30 இருக்கவங்க வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த மாதிரியான கேட்டகரி வைஸ் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வேகன்சி வந்து பார்த்திங்க அப்படின்னா 23 வந்து சொல்லியிருக்காங்க. கேட்டகரி வைஸ் வந்து அவங்களே பிரித்து வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா கல்வி தகுதி வந்து நம்ம வந்து 8th வந்து பாஸ் பண்ணியிருக்கணும். அதுக்கப்புறம் விண்ணப்பங்கள் வந்து ஒரு வெப்சைட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் வந்து நம்ம அப்ளை பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் கடைசி நாள் வந்து சொல்லியிருக்காங்க 30/11 வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இந்த ஜாபுக்கு வந்து நம்ம ஆன்லைன் மூலமாக எப்படி வந்து அப்ளை பண்ணுறது அப்படிங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து டீட்டெயில்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து ரீட் பண்ணி ஒரு டைம் பார்த்துக்குங்க. அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் வேணுங்கிறவங்க வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம்.